வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல 2012 வெளிவந்த ஒரு ஸ்பானிஷ் கிரைம் த்ரில்லர் படமான த பாடி, இந்த படத்தை தான் ஃபுல்லா பார்க்க போறோம். நம்ம சேனல் என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. காட்டுக்கு நடுவில் ஒருத்தன் வெறித்தனமா ஓடியாந்துகிட்டு இருக்கான். மூச்சு தம் புடிச்சுக்கிட்டு வேகமா அந்த காட்டுக்கு நடுவில் இருக்க ரோட்டு கிட்ட வரப்ப அந்த ரோட்ல வர ஒரு காரு அந்த நபரை அடிச்சு தூக்கிடுது. இப்ப நம்ம படத்தோட கதாநாயகனான போலீஸ கட்டுறாங்க. இவரை நம்ம போலீஸ்னே கூப்பிடுவாங்க. நேரா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அடிபட்டார்ல, அவர் அட்மிட் பண்ணிருக்க ஹாஸ்பிட்டல் தான் போறாரு. நம்ம போலீஸோட கொலிக்கு நம்ம போலீஸ் கிட்ட ஜெர்மனியில உங்க பொண்ணு எப்படி இருக்க நல்லா இருக்கா பாத்தீங்களா அப்படி இப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம போலீஸ் இப்ப ஈவா பத்தி பேசி என்ன ஆக போகுது, வா முதல்ல கேஸ பாப்போம். தான் பொண்ணை பத்தி பேசுறத கட் பண்ணிட்டு நேரம் அந்த அடிபட்டவரை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த கொலிக்கு சொல்றாரு, இவர் பேர் டோரஸ், இங்க பக்கத்துல இருக்க ஒரு மார்ச்சரியில தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த மார்ச்சரி போரன்சிக் டிபார்ட்மெண்ட் கூடியது, வாங்க அந்த மார்ச்சரிக்கு போலான்னு நேரா நம்ம போலீஸ் அவரோட கொலி கூட போறாங்க. அங்க இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க நம்ம போலீஸ் கிட்ட, இந்த அடிபட்டு கிடக்கிற டோரஸ் இந்த மார்ச்சரியில தான் செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருக்காரு. நைட் ஒரு 10:10 இருக்கும், இவர் மட்டும் தான் தனியாவே இந்த மார்ச்சரியில இருந்திருக்காரு. என்ன தெரியலிருக்காங்க. அவங்க லாயரான குளோரியா கிட்டயும் நாங்க பேசிருக்கோம்,
இருக்கோம், அவங்களும் இதுக்கு முன்னாடி உங்க மேல எந்த ஒரு கேஸ் இல்லைன்னு சொன்னாங்க, அதனாலதான் உங்கள்ட்ட டைரக்டா கேக்குறோம் இப்ப அப்படிங்கிறாரு. அப்ப அலெக்ஸ், ஏன் லாயரான குளோரியாட்ட போனீங்க? அவ குளோரியா என்னோட தங்கச்சி, அவளையும் இன்னத்துல நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்க, எதுவா இருந்தாலும் ஏன் நீங்க டைரக்டா கேட்கலாமே அப்படிங்கிறாரு. அதுக்கு போலீஸ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு நாங்க வந்தோம், நீங்க வீட்டுல இல்ல, அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்க கால் பண்ணி கூப்பிட்டோம், இந்நேரத்துல நீங்க உங்க வீட்டுல எல்லாமே எங்க போயிருந்தீங்கன்னு சொல்லி போலீஸ் கேக்குறாங்க. அப்ப அலெக்ஸ் டக்குன்னு, எனக்கு ஒரு மாதிரி மன வழியா இருந்துச்சு, அதனால மருந்து வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப் போயிருந்தேன்னு போய் சொல்றான். போலீஸ்காரங்க எதுவும் சொல்லாம கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல டாக்டர் டாப்பியா கொடுத்தவங்க வந்துடுறாங்க. நம்ம போலீஸ் உடனே அலெக்ஸ் கிட்ட, நீங்க எங்க இருங்க, எங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு அவரோட டீமை கூட்டிட்டு நேரா டாக்டர் டாப்பியா பார்க்க போறாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அலெக்ஸ் அவனோட காதலி கால் பண்றான். கால் பண்ணி இங்க நடந்ததெல்லாம் சொல்லிட்டு அந்த மார்ச்சில என்ன நடந்துச்சுன்னு பார்த்து ஒரே ஒரு ஆளு நைட் இருந்த செக்யூரிட்டி கார்டு தான், அவனுக்கு அடிபட்டிருக்கு, நீ இப்ப வேலை பார்த்துட்டு இருக்க அதே ஹாஸ்பிட்டல் தான் அவன் அட்மிட் பண்ணிருக்காங்க, அதனால நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ, அவனை வாட்ச் பண்ணு, உனக்கு ஏதாவது டீடைல் கிடைச்சிச்சுன்னா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்க போறப்ப அவ கூட பேசின கான்டாக்ட் டீடைல் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறான். அப்ப அந்த இடத்துல போலீஸ் வந்து, டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. டாக்டர் நேரம் அலெக்ஸ் கிட்ட, உங்க மனைவி ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போனாங்க, நானும் செக் பண்ணப்ப அப்படிதான் இருந்துச்சு, ஆனா இன்னும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணல, அதனால உண்மையான காரணம் என்னன்னு தெரியல, இப்படி இறந்து போனவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் உயிர்ந்தெழுந்து வளர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கு பேர் கேட்டல் ஸ்பைன் சொல்லுவாங்க, உங்க மனைவிக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டக்குன் மூச்சடைப்பு ஏற்பட்டு கொஞ்ச நேரம் மூச்சு பேச்சு இல்லாம கடந்து அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு மூச்சு விட்டுருக்காங்களா, இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேக்குறாங்க அந்த டாக்டர். அதுக்கு அலெக்ஸ் இல்லங்கிறான். இப்ப டாக்டர் நம்ம போலீஸ் அவரோட பாட்டு தனியா கூட்டிட்டு போயிட்டு பாருங்க, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு எந்த மாதிரியான காரணங்கள் வேணாலும் இருக்கலாம், இருந்தாலும் செயற்கையாகவும் ஹார்ட் அட்டாக் வர வைக்க முடியும், வெளியில இருந்து ஏதாவது மருந்து கொடுத்தோம் இதய துடிப்பு நிறுத்த முடியும், அப்படி கூட இவங்க இறந்துருக்கலாம், நம்ம இறந்து போன முக்கிய போஸ்ட்மார்ட்டம் பண்ணல, அதனால உண்மையான இறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாது, மேபி அவங்களுக்கு மறுபடியும் உயிரெல்லாம் வரல, எவனோட கடத்திட்டு போயிருக்கானா, அந்த மக்கிய உண்மையிலே எப்படி இறந்தாங்கிற விஷயத்த நம்ம யாரும் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு ஆசைப்பட்டிருக்கான், அதனால கூட இறந்த உடல தூக்கிட்டு போயிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப போலீஸ் அப்படியே அலெக்ஸ பாக்குறாரு. டாக்டர், ஏன் அலெக்ஸ் மேல சந்தேக போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப போலீஸ் டாக்டர் கிட்ட, என் மனைவி இறந்து 10 வருஷம் மேலாச்சு, இப்ப வரைக்கும் என்னால என் மனைவி இறந்தது ஜீரணிக்க முடியல, ஆனா இந்த அலெக்ஸோட பேச்சு அவங்க கிட்ட இருக்கிற தெளிவு, அவன் மனைவி சாயங்காலம் தான் இறந்து போயிருக்காங்கிற எந்த ஒரு கவலையுமே இல்ல, அதுதான் எனக்கு இவன் மேல சந்தேகத்தை கொடுக்குது, இவனை நம்ம இன்னும் நல்லா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் கழிச்சு டாக்டர் நம்ம போலீஸும் தனியா பேசிக்கிறாங்க. அப்ப டாக்டர் போலீஸ் கிட்ட, உங்க பொண்ணு ஈவா எப்படி இருக்கா, போய் அடிக்கடி பாக்குறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. போலீஸும் நல்ல விதமாவே அதை பதில் சொல்றாங்க. அப்ப டாக்டர் போலீஸ் கிட்ட, இந்த பாருங்க உங்க மனைவி இறப்பு இன்னைக்கு வரைக்கும் உங்களால ஜீரணிக்க முடியல எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா நீங்க அதை கடந்துதான் வரணும், முடிஞ்ச அளவுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ பாருங்க, நைட் நல்லா தூங்கணும்னு ஒரு அட்வைஸ் போடுறாங்க. போலீஸும் சரி சரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம அலெக்ஸ் காட்டுறாங்க, அவர் ரூம் மட்டும் டக்குனு எந்திரிச்சு வெளியில போக பாக்குறான். அப்ப கூட இருக்க மத்த போலீஸ் நேரம் அலெக்ஸ் கிட்ட வந்து, சார் நீங்க வெளியெல்லாம் போக கூடாது உள்ள போங்க அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்பிச்சிடறாங்க. அவர் உள்ள அனுப்புற நேரமா பார்த்து அந்த மார்ச்சல் இருக்க மொத்த பவரும் கட் ஆகுது, நம்ம அலெக்ஸுக்கு ஒரு மாதிரி பயமாயிருது. அப்ப அவன் இருக்க ரூமுக்கு பக்கத்துல இருக்க ரூம்ல ஏதோ சத்தம் கேக்குது, என்னடா சத்தம் கேக்குதுன்னு அந்த ரூம் கதவு திறக்கிறான். திறந்து பார்த்தா அந்த இறந்து போன உடல்கள் வைக்கிற ஃப்ரீசரோட ரூம் அது. அந்த ஃப்ரீசர் ரூம்ல இவன் மனைவியான மக்கிய வச்ச ஃப்ரீசர்ல ஒரு டப்பா இருக்கு. நேரம் போய் அந்த டப்பாவை திறந்து பாக்குறான். பார்த்தா இவன் மனைவி இறந்தப்ப அவகிட்ட இருக்க பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பாங்க, அந்த பொருள் எல்லாம் சேஃப்டி பண்ற டப்பா, அதுல ஒரே ஒரு கவர் மட்டும் எம்டியா இருக்கு, இவனுக்கு ஒண்ணும் புரியல. அப்ப பக்கத்துல சின்னதா ஒரு லாக்கர் திறந்து கிடக்கு, கிட்ட போய் அந்த லாக்கர் கிட்ட பாக்குறான். பார்த்தா அந்த லாக்கருக்குள்ள ஏதோ ஒரு மருந்து டப்பா இருக்கு. அந்த மருந்து டப்பா பார்த்தோன்னு அப்படியே அலெக்ஸ் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் காட்டுறாங்க. ஒரு நாள் முன்னாடி நடந்த இன்சிடென்ட் தான் இது. அலெக்ஸ் அந்த மருந்துல இருந்து ஒரு சொட்டை எடுத்துக்கிட்டு ஒரு ஒயின்ல கலந்து அந்த ஒயின் எடுத்துக்கு நேரம் அவனோட மனைவியை பார்க்க போறான். அவ குளிச்சுக்கிட்டு இருக்கா, அவ அலெக்ஸ் கிட்ட ரொம்ப நகலை தான் பேசுறான். இவதாங்க அந்த கம்பெனியோட ஓனர், மொத்த காசு இவ்வளோதான், இவ சம்பாதிச்சதுதான் எல்லாமே, அலெக்ஸ் அந்த கம்பெனியோட டைரக்டர் தான், நம்ம மக்கிய அலெக்ஸ வீட்டுல கூட அப்படிதான் ட்ரீட் பண்றாளே, ரொம்ப அன்பா பாசமா இருக்குமா நடந்துகிட்டாலும் அலெக்ஸ் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண பாக்குறா. இது அலெக்ஸ் ஒரு மாதிரி வெறுப்புணர்வு ஏற்படுது. மக்கிய கையில அந்த ஒயின் கிளாஸ் கொடுத்து வெளியில வரான். மக்கிய அந்த ஒயினை குடிக்கிறாளான்னு பாக்குறா, அவ்வளவு ஃபுல்லா குடிச்சிடறா, அதுல விஷம் கலந்துருக்கு. அலெக்ஸ் அப்படியே போய் மூச்சு விட்டு அமைதியா நின்று இருக்கான். கொஞ்சம் கழிச்சு மக்கிய வரா, வந்து அலெக்ஸ் கிட்ட மதிய டின்னருக்கு மறந்துடாம வந்துரு, இந்த ஹோட்டல்ல போய் ரெண்டு பேர் சாப்பிடுவோம், நான் போய் புக்கிங் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு சொல்றா. இது அலெக்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே பிரசன்ட்ல இருக்க அலெக்ஸ் கட்டுறாங்க, அந்த விஷம் வந்து தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த ரூம்குள்ள போலீஸ் வந்துடுறாங்க. அலெக்ஸ் டக்குன்னு அந்த மெசமன் தான் ஒழிச்சிடறான். போலீஸ் அலெக்ஸ் பார்த்து இங்க என்ன பண்றீங்க சொல்லி கேக்குறாங்க. அப்ப அலெக்ஸ் சொல்றான், இல்ல இந்த ரூம்ல ஒரு சத்தம் கெட்டுச்சு அதனால தான் உள்ள வந்தேன் அப்படிங்கிறான். அப்ப அங்க அந்த ஃப்ரீசர் டப்பா மேல இருக்க பாக்ஸ பாக்குறாங்க. அதை பார்த்து அந்த நம்ம போலீஸ்காரோட டீம் ஆளுங்கலாம், இது இறந்து போனவங்களோட பொருள் எல்லாம் போட்டு வச்சிருக்க ஜாமான் ஆச்சு, அது இந்த லாக்கர்ல தான் இருக்கு, யார் இந்த லாக்கர் ஓபன் பண்ணா அப்படின்னு வேகமா வந்து அந்த பொருள் எல்லாம் செக் பண்றப்ப ஒரு கவர் மட்டும் எம்டியா இருக்கிறத பாக்குறாரு. அந்த கவர்ல என்ன இருந்துக்கிறான், இறந்து போன மக்கியோட செல்போன். ஒன்னு நம்ம அலெக்ஸ் பார்த்து, அந்த செல்போனை நீங்க எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அலெக்ஸ் இல்லங்கிறான், எப்படி சம்பந்தம் இல்லாம லாக்கர் திறந்து கிடக்கு, உங்க மனைவியோட பொருட்கள் இல்ல, அது முக்கியமா அவங்களோட செல்போன் காணா போயிருக்கு, உங்க சட்ட பாக்கெட் எல்லாம் காலி பண்ணுங்க, உள்ள இருக்கிறதையும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒன்னு அலெக்ஸ் அவன் சட்ட பாக்கெட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறான், அவனோட செல்போனையும் எடுத்து கொடுக்குறான், ஆனா அந்த விஷப்பாட்டில் மட்டும் வெளியில இருக்க மாட்டேங்கிறான். நம்ம போலீஸ் அலெக்ஸ் கிட்ட போய் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டீங்களா, உங்க பாக்கெட் காலியா அப்படிங்கிறாரு. அலெக்ஸ் ஆமாங்கிறான். டக்குன்னு அலெக்ஸ் பிடிச்சி அமைக்கி வேகமா செக் பண்றாரு. சட்ட பாக்கெட்டுக்குள்ள அந்த விஷப்பாட்டில் இருக்கிறத பாக்குறாரு. இது என்ன மருந்து அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அலெக்ஸ் எனக்கு என்ன தெரியும், கீழே கலந்துச்சு எடுத்து வச்சிருந்தேன்னு பொய்ய சொல்றான். போலீஸ் டக்குன்னு அந்த மருந்தை தன்னோட பார்ட்னர் கொடுத்து என்னன்னு செக் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அந்த நேரத்தில் அலெக்ஸோட போனுக்கு கால் வருது. போலீஸ்
போலீஸ் டக்குன் போன் எடுத்து அலெக்ஸ் கொடுத்து பேசு அப்படிங்கிறான். அலெக்ஸ் போன் எடுக்கிறான். போன்ல யாருனா இவனோட காதலி. அவர் என்ன சொல்றான், நான் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கிறேன், இன்னும் அந்த செக்யூரிட்டி கோமால தான் இருக்கிறாரு, எந்திரிச்சாருன்னா சொல்றேன் அப்படிங்கிறான். இந்த பக்கம் இருக்க அலெக்ஸ், சரிமா நான் என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கிறேன், வீட்டுக்கு வந்து கால் பண்றேன்னு போனை வைக்கிறாங்க. போலீஸ் யாருன்னு கேக்குறாங்க அலெக்ஸ் கிட்ட. அலெக்ஸ் போலீஸ் கிட்ட என்னோட தங்கச்சி குளோரியா அப்படிங்கிறா. போலீஸ் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறாங்க. அப்ப அலெக்ஸ் நான் பாத்ரூம் போகணும்னு நேரம் பாத்ரூம் போறான். வந்து அங்கிருந்து அவனோட காதலிக்கு கால் பண்ணி இங்க நடந்தது எல்லாத்தையுமே சொல்றான். அப்ப அலெக்ஸ் சொல்றான், நான் என் மனைவியை கொல்ல பயன்படுத்தின அந்த விஷப்பாட்டில இங்க வந்திருக்கு, அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு புரியவே இல்ல, எனக்கு தெரிஞ்சு யாரோ நம்மள சிக்க பாக்குறாங்க, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு, யார்கிட்டயும் அனாவசியமா பேச்சு கொடுத்துட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்கிறாரு. அங்க இருக்க பாத்ரூமோட ஜன்னல திறந்துட்டு சிகரெட் குடிக்கிறான். சிகரெட்டை தூக்கி அறிஞ்சிட்டு அந்த ஜன்னல மூடிட்டு நேரா போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு பின்னாடி ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு திரும்பி பார்த்தா இவன் இப்ப மூடி வச்சிருந்த ஜன்னல் திறந்து கிடக்கு. இவனுக்கு ஒண்ணும் புரியல. நேரா அந்த ஜன்னல் கிட்ட போறான். அங்க பார்த்தா ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு. அந்த லெட்டர் எடுக்கிறான். அந்த லெட்டர் என்னன்னா ஒரு ஹோட்டல்ல டின்னர் போறதுக்கான இன்விடேஷன் கார்டு. அந்த கார்டை திருப்புறப்ப அந்த கார்டுக்கு பின்னாடி நான் என் கண்ண மூணா இன்னும் நீ தான் தெரியறன்னு எழுதியிருக்கு. இவனுக்கு ஒரு மாதிரி அள்ளு விட்டுருது. மறுபடியும் முத நாள் அவன் மனைவி கூட நடந்ததை யோசிக்கிறான். இவன் வீட்டுக்கு லேட்டா தான் வரான். அன்னைக்கு மதியம் வீட்டுல ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கு. அந்த டேப் ரிகார்டு பக்கத்துல ஒரு லெட்டர் இருக்கு. அது எந்த லெட்டர்னா இப்ப பாத்ரூம்ல உட்காந்துருக்கப்ப இவங்கிட்ட ஒரு லெட்டர் வந்துச்சுல, ஒரு ஹோட்டலோட இன்விடேஷன். அதே இன்விடேஷன் தான். மனைவி வரா. அப்ப மனைவி ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு கணவர்கிட்ட வந்து, என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணேன், உங்க போனையும் எடுக்க மாட்டேறீங்க, உங்க அசிஸ்டன்ட் போன் பண்ணி கேட்டா நீங்க ஆபீஸ்லயும் இல்லங்கிறாங்க, எங்க போயிருந்தீங்க அப்படி இப்படின்னு கேக்குறான். அது கணவர் ஃபுல்லா பொய்யா சொல்றான். சரி வாங்க ஹோட்டலுக்கு போவோம், சாப்பிடுவோம், மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். கணவரும் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஆனா மனைவி மக்கியா நம்ம அலெக்ஸ் கிட்ட ஒரு மாதிரி சங்கடத்தோட பேசுறாங்க. அலெக்ஸுக்கு இந்த மக்கியா பேசுறது கேக்குறப்ப என்னமோ அலெக்ஸ் மேல மக்கியாவுக்கு ஒரு டவுட் வந்த மாதிரி ஃபீல் வருது. அப்படியே அக்கியாவை கட்டி பிடிச்சு அவளை ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்கான். நைட் ஆயிருது. அப்ப அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல என்ன எழுதிருக்கேன்னா, நான் என் கண்ணை முடுறப்ப நீ இன்னும் என் கூட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு எழுதியிருக்கேன். இதேதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அலெக்ஸ் பாத்ரூம்ல இருக்கப்ப அவன் கிட்ட வந்த இன்விடேஷன் பின்னாடி எழுதிருந்துச்சு. அப்படியே இந்த மெசேஜ் பாக்குறான். இப்ப மனைவியை காட்டுறாங்க. அவ தூங்க வேலை முழிச்சுதான் இருக்கா. இந்த அலெக்ஸ் என்ன பண்றா நோட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது அப்படியே அலெக்ஸ் யோசிச்சு பார்த்துட்டு இந்த பாத்ரூம் உட்காந்துட்டு இருக்கான். இவனுக்கு அள்ளு விட ஆரம்பிச்சிருது. நம்ம மனைவி தான் இதெல்லாம் பண்றாளுன்னு ஒரு பயம். டக்குன்னு அந்த இன்விடேஷன் கிழிச்சு அங்க இருக்க பாத்ரூம்ல போடுறான். போட்டுட்டு ஃபிளஷ் பண்ண பாக்குறான். ஃபிளஷ் ஆக மாட்டேங்குது. பாத்ரூம்ல தண்ணி இல்ல. அப்படியே அந்த லெட்டர் மிதந்துகிட்டு இருக்கு. போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் பாத்ரூம் குள்ள வந்துட்டு நம்ம அலெக்ஸ கூப்பிடுறாங்க. அலெக்ஸ் டக்குன்னு பாத்ரூம் கதை மூடிட்டு இது எப்படியா டிஸ்போஸ் பண்ணணும்னு ஒரு மாதிரி யோசிக்கிறான். போலீஸ் வந்து கதவை தட்டுறாங்க. அலெக்ஸ் வெளியில வாங்க, மணி ஆயிடுச்சு அப்படி அப்படிங்கிறாங்க. டக்குன்னு இந்த அலெக்ஸ் அந்த பாத்ரூம்ல கடக்குற அந்த பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து வாயில போட்டு முழுங்குறான். கொமட்டிக்கிட்டு வருது அவனுக்கு. சொல்றப்ப எனக்கும் கொமட்டிக்கிட்டு வருதுங்க அப்படின்னு நசுக்கி நசுக்கி தின்னு அதை முழுங்கிடுறான். போலீஸ் கதவை திறக்கிறீங்களா இல்லையான்னு வேமா தட்டுறாங்க. டக்குனு அலெக்ஸ் கதவை திறந்துட்டு நம்ம போலீஸ் கூட வரா. அந்த போலீஸ் நேரா நம்ம ஹீரோ போலீஸ் கிட்ட கொண்டு போய் நம்ம அலெக்ஸ் விடுறாரு. நம்ம ஹீரோ போலீஸ் அலெக்ஸ் கூப்பிட்டு, இங்க வாங்க அலெக்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். இந்த ரூம் தான் இந்த மொத்த பில்டிங்கான செக்யூரிட்டி. இந்த செக்யூரிட்டி கேமராக்கு வர வேண்டிய ஒயர் எல்லாமே கட்டாயம் இருக்கு. பாருங்க இங்க வந்து பாருங்களேன், ஒரு வென்ட் இருக்கு. இது ஒரு ஏர் வென்ட். இது நேரா இந்த பில்டிங் ஒரு ரூஃப் டாப்ல போய் கனெக்ட் ஆகும். அங்க குதிச்சோம்னா நம்ம இது வழியா தான் வெளியில வருவோமே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பில்டிங் வெளியில இருக்க ஒரு போலீஸ் இன்னொரு போலீஸ் கால் பண்ணி பில்டிங் கூட எமர்ஜென்சி டோர் பக்கத்துல ஒரு ஷூவோட அச்சு கிடைச்சிருக்கு, மேபி அந்த வந்துட்டு போனவனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம போலீஸ் மறுபடியும் காட்டுறாங்க. அலெக்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அலெக்ஸ் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கணும், 20/3/2012 இந்த டேட் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் சொல்லி கேக்குறாங்க. நம்ம அலெக்ஸ் இல்லங்கிறான். ஏன் கேக்குறேன்னா இங்க இருக்க கேலண்டர் பாருங்களேன், இன்னைக்கு வேற தேதி, ஆனா இந்த கேலண்டர்ல 20/3/2012 மென்ஷன் பண்ணிருக்கு. அதை விட முக்கியம் என்னன்னா இந்த ரூமோட எமர்ஜென்சி டோர் இதுதான். இது திறந்தா இந்த பில்டிங் விட்டு வெளியில போயிடலாம். ஆனா இந்த டோருக்கு செக்யூரிட்டி லாக் இருக்கு. அந்த செக்யூரிட்டி லாக்குக்கான நம்பரை மாத்தி 20/3/2012 யாரோ பிக்ஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இந்த நம்பர் ஏதாவது ஸ்பெஷலா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப அலெக்ஸ் லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அதே நம்பரை அந்த 20/3/2012 நம்பரை இவன் இவனோட லேபுக்குள்ள போறதுக்கான செக்யூரிட்டி நம்பரா வச்சிருப்பான். அவன் லேப்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்கப்ப அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. யார் மெசேஜ் பண்ணா இவனோட காதலியான கார்லா. அவன் ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ற சீக்கிரமான போட்டிருக்கான். அந்த மெசேஜ் பாத்துக்கிட்டு இருக்கப்ப அவனோட மனைவியான மைக்கே அங்க வந்துடுறான். வந்து அலெக்ஸ் கிட்ட, அலெக்ஸ் எனக்கு ஒரே ஒரு டவுட், இந்த லேபுக்கு நீ ஒரு செக்யூரிட்டி நம்பர் வச்சிருக்கீல 20/3/2012, ஏன் அந்த டேட் மென்ஷன் பண்ணிருக்கேன்? அந்த டேட் நமக்கு எதுவும் ஸ்பெஷலா தெரியல, வேற ஏதாவது ஸ்பெஷலா, அதனால தான் அந்த டேட் வச்சிருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அலெக்ஸ் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான். அது என் கூட போட்டு விடுமாட்டேன். அந்த லேப் விட்டு வெளியில வராங்க. அப்ப மைக்கே சரிவா சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்றாங்க. அலெக்ஸ் இல்ல எனக்கு ஒரு வேலை வேலை இருக்கு அப்படிங்கிறான். அதுக்கு மைக்கே என்ன வேலை இருந்தாலும் நீ இப்ப என் கூட தான் சாப்பிட வர, நம்ம கார்ல போல உன்னோட பைக்ல போவோம்னு நம்ம அலெக்ஸுக்கு ஒரு பைக்கை கிஃப்ட் கொடுக்குறான். அதை அலெக்ஸ் அப்படியே பாக்குறான். பெருசா சந்தோஷம்லாம் பண்ணல, ஆனா அந்த பைக் தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தான், அது இவளே வாங்கி தரலன்ட்டு அமைதியா இருக்கிறான். இப்ப மறுபடியும் அந்த கிரைம் சீனை காட்டுறாங்க. நம்ம அலெக்ஸ கூட்டிட்டு நம்ம ஹீரோ போலீஸ் லிப்டுக்குள்ள போறாரு. போயிட்டு அலெக்ஸ் கிட்ட எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா நேரா ரூஃப் டாப் போயிருக்காங்க. ரூஃப் டாப்ல இருந்து இந்த ஏர் வண்ட் வழியா தான் இந்த செக்யூரிட்டி ரூம் குள்ள வந்து மொத்த பில்டிங்கோட செக்யூரிட்டி கேமரா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு செக்யூரிட்டி கோனையும் மாத்தி வச்சுட்டு அந்த பாடி எடுத்துக்கிட்டு இந்த டோர் வழியா தான் வெளியில போயிருந்துக்கணும். இந்த டோருக்கு வெளியில தரையில ஒரு ஷூ வச்சு கிடைச்சிருக்கு, உங்க ஷூ சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டோன்னு அலெக்ஸ் டென்ஷன் ஆயிருது. என்ன ஏன் மேலே சந்தேகப்படுறீங்க
சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கப்ப இவங்க போய்கிட்டு இருக்க லிப்ட் டக்கு நிக்குது. பில்டிங்கோட பவர் கட் அதிகமாகுது. போலீஸ் விசாரிக்கிறாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த லிப்ட் ஒரு இடத்துல போய் திறக்குது. திறந்து பார்த்தா பில்டிங் குள்ள தண்ணியா ஊத்திக்கிட்டு இருக்கு. அப்ப கூட இருக்க அந்த பார்ட்னர் நம்ம போலீஸ் கிட்ட, சார் பில்டிங் குள்ள ஃபயர் அலாரம் ஆன இருக்கு, எப்படின்னு தெரியல, அதனாலதான் இங்க தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கு, லாபி கிட்ட போனாதான் சரிப்பட்டு வரும் அப்படிங்கிறாங்க. உடனே குட்டு குடுன்னு எல்லாரும் ஓடுறாங்க. ஆலேஸ் கடைசியா போய்கிட்டு இருக்கான். இவன் பின்னாடியே போகாம ஒரு இடத்துல நின்றுறான். போலீஸ் அவரோட டீம் அப்படியே வெளியில போயிடுறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஆலெக்ஸ் அவரோட காதலியான கார்லா கால் பண்றான். அவனோட காதலி கார்லா இன்னும் அந்த செக்யூரிட்டி அன்கான்சியஸ்ல தான் இருக்கான், நான் வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறா. அப்ப ஆலெக்ஸ் கார்லா கிட்ட, கார்லா இங்க பிரச்சனை வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு, நான் என்னோட செக்யூரிட்டி பாஸ்கோட நம்ம மீட் பண்ண டேட்டான 20/3/2012 தான் வச்சிருந்தேன், அதே பாஸ்கோட் இங்க யாரோ வச்சிருந்திருக்காங்க. ரெண்டாவது, நானும் என் மனைவியும் நேத்து மதியம் போறதா இருந்த ஹோட்டலோட இன்விடேஷன் இருந்துச்சு, அதுக்கு பின்னாடி நீ எனக்கு மெசேஜ் அனுப்பிச்ச வார்த்தைகள் இருக்கு. எனக்கு என்னமோ மைக்காக்கு எல்லாமே தெரியும் நினைக்கிறேன். அவ சாகல உயிரோட தான் இருக்கிறா, ஆனா இப்ப அவ பாடி என்ன திருடுற மாதிரி ஏதோ என்ன ஃப்ரேம் பண்ற மாதிரி இருக்கு, எனக்கு என்னென்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த காதலி கரோலா, நீ எதுவுமே பண்ணாத, அங்கிருந்து விட்டு முடியாது, நமக்கு பணம் எதுவுமே வேணாம், நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது ஓடி போயிருவோம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஆலெக்ஸ், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, இங்க சிச்சுவேஷன் எப்படி போகுது நான் பார்த்து நான் ஃபோன் பண்றேன்னு போனை வைக்கிறான். அப்ப இவனுக்கு பின்னாடி நம்ம போலீஸ் வந்து நிக்கிறாரு. ஹீரோ போலீஸ் நேரம் ஆலெக்ஸ் கிட்ட, உங்க தங்கச்சி தானே பேசினது, என்ன அக்கறை உங்க தங்கச்சிக்கு உங்க மேல அப்படின்னு ஒரு நக்கலா கேக்குறாரு. ஆலெக்ஸ் ஒண்ணு போலீஸ் கிட்ட, ஆமா ஆமா அவ தான் பேசினான், அடிக்கடி போன் பண்ணிட்டு இருக்க, ரொம்ப வருத்தப்படுறா, நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்றா அப்படிங்கிறாங்க. உனக்கு போலீஸ் அந்த ஆலெக்ஸ் கிட்ட, உங்க மொபைல் என்கிட்ட கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆலெக்ஸ் அப்படியே பல்ல கடிச்சிட்டு போனை கொடுக்குறான். அப்ப போலீஸ் டீம்ல சேர்ந்தவங்களாம் நம்ம ஹீரோ போலீஸ் வந்து, சார் அவர் யார்கிட்ட பேசினாலும் என்னன்னு நம்மள ட்ரேஸ் பண்ண முடியல, கம்பெனி கிட்டே போன் பண்ணி கேட்டோம், இவர் யூஸ் பண்றது ஒரு அன்லிஸ்டட் நம்பராம், அந்த நம்பர்ல யார்கிட்ட பேசுறாங்க என்னன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, தான் யாரோ சிகரெட் ஸ்மோக்க காமிச்சிருக்காங்க, அதனாலதான் பில்டிங் ஃபுல்லா ஃபயர் அலாரம் ஓபன் ஆயிருக்கு. நான் பாத்ரூம் குள்ள போறப்ப அந்த ஆலெக்ஸ் ஸ்மோக் பண்ணியிருக்காரு, அந்த இடத்துல ஒரு புகையா இருந்துச்சு. மூணாவது முக்கியமான விஷயம், அந்த ஆலெக்ஸ் கிட்ட இருந்து நம்ம ஒரு மருந்து பாட்டில் எடுத்தோம்ல, அது ஒரு விஷம் மருந்து, அந்த விஷம் மருந்து நம்ம சாப்பிட்டோம்னா சாப்பிட்டதுல இருந்து 8 மணி நேரத்துக்குள்ள நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், நம்ம இறந்துருவோம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம போலீஸ் எங்கப்பா பலையாளா இருக்கான இந்த ஆலெக்ஸ், எதுக்கு இவன் மனைவியை இவன் கொல்ல பாத்திருக்கான், இந்த விஷயம் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஜட்ஜுக்கு போன் பண்ணி வாரண்ட் உடனே வாங்குங்க, இவன் ஒரு ரூம்குள்ள போட்டு பூட்டி வைங்க, ஒரு ஆளு இவன் பக்கத்துல எப்பவுமே பாதுகாப்புக்கு நில்லுங்க அப்படின்னு அவர் டீம் கிட்ட சொல்றாரு. டீம் ஆட்களும் வேகமா அந்த வேலையை பார்க்க போறாங்க. ஆலெக்ஸ் கொண்டு போய் ரூம்குள்ள போட்டுட்டு வெளியில ஒரு போலீஸ் நிக்க வச்சிருக்காங்க. ஆலெக்ஸ் அந்த ரூம்ல போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான், மை இடிஞ்சு போய் உட்காந்துருக்கான், என்னடா அது நம்ம ஒண்ணு பண்ண போய் இங்க வேற மாதிரியா இருக்க பிரச்சனை, எப்படா இங்க தப்பிக்க போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, அவன் உட்காந்துருக்க இடத்துல ஏதோ செல்போன் ரிங் ஆகிற சத்தம் கேக்குது. இவன் ஒண்ணும் புரியல, என்னடா இங்க இருந்த சத்தம் கேக்குதுன்னு அந்த ரூம் கதவு திறந்து உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா வெறும் டெட் பாடியா இருக்கு, இவனுக்கு அள்ளு விட்டுருது, ஆனா அந்த டெட் பாடி ஒரு உடம்புல இருந்து அந்த செல்போன் சத்தம் கேட்டுட்டு இருக்கு, அது எந்த உடம்புல இருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சிடறான். நேரா போய் அந்த பாடியை க்ளோஸ் பண்ணி பேக் ஓப்பன் பண்ணி உள்ள கை விட்டா, உள்ள ஒரு போன் இருக்கு, அந்த போன்ல இவன் மனைவி மைக்கா போட்டு கால் பண்ற மாதிரி காட்டுது. இவன் அப்படியே அட்டன் பண்ணி, ஹலோ மைக்கா மைக்கா நான் ஒய்ஃப் பேர சொல்றான், ஆனா பதில் எதுவுமே இல்ல. நேரா போய் இந்த டெட் பாடி யாருன்னு பாக்கிறான், ஜேவியர் எழுதிருக்கு. இவன் யார அந்த ஜேவியர்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப அந்த ரூம் பக்கத்து ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் வருது. நேரா போய் அந்த ரூம் கதவு வழி அங்க என்ன இருக்குன்னு பார்த்தா, இறந்து போன டெட் பாடி எல்லாம் வைக்கிற ஃப்ரீசர் ரூம், அவன் மனைவியோட பாடி கூட அங்கதான் இருந்திருக்கும். அந்த ரூம் வழியா யாரும் வெளியில போற மாதிரி இருக்கு. இவனே அந்த ரூம் கதவு திறந்து பாக்கிறான், திறக்க முடியல. டக்குன்னு அவன் கையில இருக்க போன் எடுத்து கான்டாக்ட் லிஸ்ட பாக்குறான், ஃபுல்லாவே இவனோட மனைவி பேரா தான் இருக்கு. சேன்னு சொல்லிட்டு அதுல கால் பண்றான். கால் பண்ண இவன் மனைவி போன் போகுது, ஒரு பொண்ணு போன் எடுக்குது. போன் எடுத்தோன்னு நம்ம அலெக்ஸ் கிட்ட, சார் என் பேர் மைக்கா இல்ல, அவங்க நேத்து மதியம் இங்க சாப்பிட வந்தவங்க, போனை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க, இது ஒரு ரெஸ்டாரண்ட் இங்கேதான் இருக்கு, வந்து வாங்கிக்கங்க சார் அப்படின்னு சொல்றாரு. ஆலெக்ஸ்க்கு அந்த ரெஸ்டாரண்ட் பேரை கேட்டோனையும் முதலால் நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. ஆலெக்ஸோட மனைவி மைக்கா நம்ம ஆலெக்ஸ் கூட்டிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் சாப்பிட போயிருப்பாங்க. அவங்க இறந்த ஒரு நாளைக்கு முன்னாடி ஆலெக்ஸோட மனைவியான மைக்கா ரொம்ப சகஜமா பேசுறாங்க. ஆலெக்ஸ் முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறான். அப்ப அங்க ஒரு நபர் இருக்கிறாரு, அவர் ஒரு மாதிரியா ஆலெக்ஸையும் மைக்காவையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு மைக்கா எந்திரிச்சு நேரா போய் அந்த நபர் கிட்ட ஒரு மாதிரி குசு குசுன்னு பேசிக்கிட்டு நம்ம ஆலெக்ஸ் பத்தி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு நேரா திரும்ப வராங்க. வந்து ஆலெக்ஸ் பக்கத்துல உட்காடுறாங்க. ஆலெக்ஸ் அவர் யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவர் என்னோட புது லாயர் அப்படிங்கிறாங்க. இவனுக்கு புரியல, என்ன புது லாயரா, என் தங்கச்சி குளோரியா தானே நம்ம ரெண்டு பேருக்கு லாயர் அப்படின்னு சொல்றான். அதுக்கு மைக்கா, இல்ல என்னோட மேரேஜ் கான்ட்ராக்ட் ஒரு சிலதை மாத்தி எழுத போறேன், என் சொத்து எல்லாம் எனக்கே வர மாதிரி மாத்த போறேன் அப்படி அப்படிங்கிறா. இதை கேட்டு ஆலெக்ஸ் ரொம்ப டென்ஷன் ஆயிடறான். டக்குன்னு மைக்கா சிரிச்சுக்கிட்டு, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, என்னோட தெரபிஸ்ட், அடிக்கடி போய் பார்ப்பேன், இப்ப எதார்த்தமா இங்க பார்த்ததுனால போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். ஆலெக்ஸ் ஒன்னும் சொல்லாம சரி அப்படின்னு பேசாம இருக்கிறான். இது அப்படியே ஆலெக்ஸ் யோசிச்சுட்டு இருக்கான், அதே ஹோட்டல்ல தானே இப்ப மைக்கோட போன் கிடக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குன்னு தன்னோட காதலியான கரோலா கால் பண்றான். கால் பண்றப்ப கரோலா இங்க வேம ஓடிட்டு இருக்கான். ஆலெக்ஸ் கேக்குற, எங்க மணி வேம ஓடிட்டு இருக்கேன்னு. அது கரோலா சொல்றா, நான் வீட்டுக்கு போறேன், எல்லா திங்ஸையும் பேக் பண்ண போறேன், இனிமேல் நம்ம இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஆலெக்ஸ், ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு, மைக்கா இறந்தப்ப மைக்கோட போன் மைக்கா கிட்ட தான் இருந்திருக்கு, ஆனா இப்ப அந்த போன் நாங்க நேத்து மதியம் சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட்ல இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்ல மைக்காவை பாக்குறதுக்கு ஒரு ஆள் வந்திருந்தான், அவன் ஒரு தெரபிஸ்ட் என்று சொன்னா மைக்கா, ஆனா எனக்கு தெரிஞ்ச அவன் தெரபிஸ்டா இருந்திருக்க மாட்டான், அவன் யாரா இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், முதல்ல அவன் மைக்காக்கு ஏதாவது உதவுறானு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப கார்ல அலெக்ஸ் கிட்ட, மறு நிமிஷம் நிறுத்து, இப்ப நீ யார் நம்பர்ல இருந்து பேசுற அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அலெக்ஸ், என் போன
போலீஸ் புடிங்கிட்டாங்க. இந்த போன் இங்க ஒரு டெட் பாடி கிட்ட இருந்துச்சு. அந்த டெட் பாடி கிட்ட இருந்து எடுத்தேன். அந்த டெட் பாடி பேர் ஜேவியர் அலான்சா. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, நேற்று மைக்கா ரெஸ்டாரண்ட்ல பார்த்த அந்த ஆள் பேரும் ஜேவியர் அலான்சாவா தான் இருக்கணும். இந்த ஜேவியர் அலான்சா யாருங்கிறத நீ கொஞ்சம் தேடி கண்டுபிடி சீக்கிரம் அப்படிங்கிறாரு. கார்லாவும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கடா அப்படிங்கிறா. ஆலெக்ஸ் பயப்படாத, நம்ம எப்படி இருந்தாலும் தப்பிச்சிடலாம். இந்த ஜேவியர் அலான்சா யாருங்க மட்டும் கண்டுபிடின்னு போன வைக்கிறான். இப்ப வெளியில நம்ம போலீஸ் நிக்கிறாரு. அவர் லைஃப்ல நடந்த ஒரு சோகமான விஷயத்தை யோசிக்கிறாரு. போலீஸ் பாக்குறது கொஞ்சம் இளமையா தெரியுறாரு. இப்ப ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது போல வேகமா ஓடியாரு. அங்க டாக்டர் டாப்பியா இருக்காங்க. அப்ப டாக்டர் கிட்ட நம்ம போலீஸ் என் மனைவி இறந்துட்டாளா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. டாக்டர் நேரா நம்ம போலீஸ கூட்டிகிட்டு அவங்க மனைவி உடலை காட்ட போறாங்க. மனைவி அங்க இறந்துருக்கிறத பார்த்தோனையும் நம்ம போலீஸால அழுக தாங்க முடியல. அப்படியே அவர் லைஃப்ல நடந்த நினைச்சு பாக்குறாரு. ஏதோ ரோட்ல சிக்னலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கதான் ஏதோ நடந்திருக்கு போல. அப்படியே இதை நினைச்சு பார்த்துட்டு நம்ம போலீஸ் அழுந்துகிட்டே இருக்கிறாரு. அப்படியே இப்ப பிரசண்ட காட்டுறாங்க. இந்த விஷயம் நடந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். இதை நினைச்சுக்கிட்டு நம்ம போலீஸ் இங்க ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறாரு. அப்ப போலீஸோட பார்ட்னர் நேரா போலீஸ் கிட்ட வந்து ஆலெக்ஸ் லாயர் அண்ட் க்ளோரியா சில டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சாங்க. அதுல லாஸ்ட் பேஜ் பாருங்க. இந்த லாயர் தான் நம்ம ஆலெக்ஸ்க்கு அக்கௌண்ட்ஸ் பாக்குறது. அந்த அக்கௌண்ட்ஸ் டீடைல்ல இறந்து போன மக்கியாங்கிற பொண்ணு ஒரு நபருக்கு ரெகுலரா பணம் அனுப்பிச்சிருக்கா. அந்த நபரோட வீட்டுக்கு கால் பண்ணி பேசணும், போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்ப நாங்க அங்கதான் போய்கிட்டு இருக்கோம், என்னன்னு செக் பண்ணிட்டு சொல்றோம். அந்த நபரை பார்க்க போறாங்க. யார் அந்த நபர் நமக்கு இன்னும் தெரியல. இப்ப ஆலெக்ஸ் கூட்டிட்டு வந்து ஒரு ரூம்ல உட்கார வச்சு போலீஸ் விசாரிக்கிறாரு. நம்ம போலீஸ் ஆலெக்ஸ் கிட்ட இங்க பாருங்க, நீங்க ஒரு கெமிஸ்ட், கெமிக்கல் பத்தி எல்லா விஷயமும் தெரியும். உங்க மனைவி எப்படி இறந்தா உண்மையை சொல்லுங்க. நீங்க தான் உங்க மனைவி விஷம் கொடுத்தீங்கல. அந்த விஷத்தை சாப்பிட்ட 8 மணி நேரத்துல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருவாங்க. ஆனால் உங்க மேல எந்த சந்தேகம் வராது. அப்படித்தான் நீங்க பண்ணீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிறாரு. ஆனா அதுக்கு ஆலெக்ஸ் எப்படி நான் தான் கொல்றேன்னு சொல்றீங்க, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதா அப்படிங்கிறான். அதுக்கு போலீஸ் ஆரம்பத்துல இருந்து எனக்கு உன் மேல சந்தேகம் இருக்கு. உன் மனைவி இறந்த பத்தின கவலை உன் முகத்துல சுத்தமா இல்ல. கேக்குறப்பெல்லாம் மாத்தி மாத்தி பதில் சொல்லிட்டு இருக்கேன். உன் போன்ல இருக்க கான்டாக்ட் லிஸ்ட் மொத்தமா டெலிட் ஆயிருந்திருக்கு. இதெல்லாம் வச்சுதான் எனக்கு சந்தேகம் வருது. சொல்லு, இவன் மனைவி கடைசி உயிரோடு எப்ப பார்த்த அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஆலெக்ஸ் சொல்றான், நேத்து மதியம் அவன் கூட ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடறப்ப பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கே போல. இன்னைக்கு சாயங்காலம் தான் போனேன். ஒரு மாதிரி அன்கான்சியஸா கிடந்தா போய் செக் பண்ணி பார்த்தேன், உயிர் இல்ல. ஆம்புலன்ஸ் கால் பண்ண ஆம்புலன்ஸ் போலீஸோட வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மைக்காவோட அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் வந்தாங்க. ஏன் தங்கச்சி வந்தா, பாடி எடுத்துட்டு போனக்கப்புறம் என் கூட கொஞ்ச நேரம் இருந்தாங்க, அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப போலீஸ் இடையில ஒரு விஷயத்த மறந்துட்டீங்களே, நான் உங்களை தேடி வீட்டுக்கு வரப்ப நீங்க வீட்டுல இல்ல, ஏதோ மருந்து வாங்க போயிருந்ததா சொன்னீங்களே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஆலெக்ஸ், ஆமா எனக்கு தலை பிடிச்சிச்சு, அதுக்காக மருந்து வாங்க போனேன் அப்படிங்கிறான். ஓகே, நாங்க போன் பண்ண உடனே நேரம் இங்க வந்துட்டீங்க, அப்ப மருந்து வாங்கிட்டீங்க போல, எங்க அந்த மருந்து காட்டுங்க அப்படின்னு கேக்குறான். இதுக்கு ஆலெக்ஸ் கிட்ட பதில் இல்ல. ஏன்னா அவன் மருந்தே வாங்கல, அப்படியே வாய மட்டும் அமைதியா இருக்கிறான். இப்ப போலீஸ் தெரியும் உங்களுக்கு இந்த பதில் இருக்காதுன்னு. ஏன்னா நீங்க இதை விட இன்னொரு தப்பு ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. அதை பத்தி நான் சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கு தெரியாமலே உங்களோட மனைவி கடைசி 3 மாசமா பிரைவேட் டிடெக்டிவ் வச்சு உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. போதாததுக்கு உங்களோட மேரேஜ் கான்ட்ராக்டையும் மாத்த பாத்திருக்காங்க. என்னன்னு மாத்த பாத்திருக்காங்கன்னா, சப்போஸ் நீங்களும் உங்க மனைவி டிவோர்ஸ் ஆகி போயிட்டா உங்க மனைவி சம்பாதிச்ச 1 ரூபா கூட உங்களுக்கு வராது. நீங்க உங்க மனைவி கம்பெனில டைரக்டரா இருக்க முடியாது. மறுபடியும் பழைய வேலைக்கு தான் போற மாதிரி இருக்கும். அது இல்லாம உங்க மனைவி இறந்துட்டா உங்க மனைவி சொத்து எல்லாமே உங்களுக்கு தான் வருங்கிறது பழைய கான்ட்ராக்ட். அதை மாத்த சொல்லியும் ஒரு லாயர்ட்ட அப்ரோச் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த டிடெக்டிவ் வருவோம். இந்த டிடெக்டிவ் உங்களை நல்லா ஃபாலோ பண்ணிருக்காரு. நீங்க வேற ஏதோ பொண்ணு கூட தொடர்புல இருக்கீங்கன்னு உங்க மனைவி சந்தேகம் வந்திருக்கு. அதுக்காக தான் அந்த டிடெக்டிவ் உங்களை ஃபாலோ பண்ண வச்சிருக்காங்க. ஆனா அந்த டிடெக்டிவ் உங்களை பத்தி என்ன சொன்னாரு ஏது சொன்னாரு இன்னும் தெரியல. அதுக்காக அந்த டிடெக்டிவ் வீட்டுக்கு எங்களோட போலீஸ் போயிருக்காங்கன்னு நம்ம போலீஸ் சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நபர் வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் போனாங்களே, அந்த நபர் தான் அந்த டிடெக்டிவ். அந்த டிடெக்டிவ் பேரு ஜேவியர் அல்போன்சா அப்படிங்கிறாரு. ஜேவியர் அல்போன்சாவா, அவனோட உடல் இங்கதான் இருக்கு. வேமா என் கூட வாங்கினேன். நேரா அந்த டெட் பாடி எல்லாம் இருக்கிற ரூமுக்கு நம்ம ஆலெக்ஸ் போலீஸ் கூட்டிட்டு போயிட்டு அந்த ஜேவியர் அல்போன்சா உடம்பு இருக்கிற டேக் எடுத்து காட்டுறான். அந்த டேக் போலீஸ் பாக்குறாரு, யார் இந்த டியாகோ அப்படின்னு கேக்குறான். டக்குனு ஆலெக்ஸ் அந்த டேக் வாங்குறான். பார்த்தா டியாகோன் பேர் எழுதிருக்கு. ஆலெக்ஸ் இல்ல, இது ஜேவியர் அல்போன்சால எழுதிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா பாடியோ டேக்கும் பாக்குறான். இவனுக்கு மண்டை சுத்திருது. அந்த நேரத்தில் நம்ம போலீஸ்க்கு அவரோட பார்ட்னர் போன் பண்றாரு. அவர் போலீஸ் கிட்ட இந்த ஜேவியர் வீட்டுல எந்த டாக்குமெண்ட் கிடைக்கல சார், அவரோட கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் யாரோ திருடி இருக்காங்க, கைரேக்க ஏதாவது கிடைக்குதா நாங்க தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு. உடனே நம்ம போலீஸ் ஓகே, நான் ஜட்ஜு கிட்ட பேசிட்டு வாரண்ட் வந்துருச்சு, நம்ம ஆலெக்ஸ் கூட்டிட்டு போக வேண்டியதா. ஆலெக்ஸ் கூட்டிட்டு போறதுக்கு வண்டி கேட்டிருந்தானே எங்க அப்படிங்கிறான். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் மத்த போலீஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த செக்யூரிட்டி கார்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறான, அவனுக்கு நினைவு வர ஆரம்பிக்குது, ஆள் அசைய ஆரம்பிக்கிறான். இப்ப நம்ம ஆலெக்ஸ் காட்டுறாங்க, அவன் அந்த பாத்ரூம்ல இருந்துகிட்டு நேரா அவனோட காதலிக்கு கால் பண்றான். போன்ல நம்ம ஆலெக்ஸ், நான் அந்த ஜேவியர் அல்போன்சா யாருன்னு பாக்க சொன்னேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த காதலி, அவன் தெரியும், அவன் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ், ஒன்னும் எண்ணி வே பார்த்திருந்திருக்கான். நான் வீட்டுக்கு வரப்ப வீட்டு வாசல ஒரு பென்ட்ரைவ் வந்துச்சு, அந்த பென்ட்ரைவ் போட்டு பார்த்தா அதுல நீயும் நானும் சேர்ந்திருக்க ஏகப்பட்ட போட்டோஸ் இருக்கு, உன்னோட இந்த போனுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாரு அப்படிங்கிறான். ஆலெக்ஸும் பாக்குறான். அப்ப அந்த காதலி மேற்கொண்டு உன் உடம்புல ஒரு மைக்கு புரிஞ்சிருக்காங்க, அந்த மைக்ல நீ பேசினா ரெக்கார்டா இருக்கு பாருன்னு அந்த ரெக்கார்டையும் பிளே பண்றான். அந்த ஆலெக்ஸ் அவன் மனைவியை கொலை பண்றதுக்கு பண்ண பிளான் பண்ண விஷயங்களும் அதுல பேசியிருந்திருக்கான். ஆலெக்ஸ் ஒரு மாதிரி மண்டை காஞ்சிருது. அப்ப ஆலெக்ஸ் அவனோட காதலி கிட்ட, இந்த பாரு கரோலா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஜேவியரும் என் மனைவியும் சேர்ந்துட்டு தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்கிருந்து எப்படியா தப்பிக்க பாக்குறேன், நீ அங்கிருந்து தப்பிச்சிடு, உன்னை எப்படியா நான் மீட் பண்ண பாக்குறேன் அப்படிங்கிறான். அந்த காதலி கரோலா அவன் லிப்ட்ல வந்துட்டு இருக்கா. இவ் வந்துட்டு லிப்ட் டக்கு நின்றுது. ஆலெக்ஸ் ஒரு மாதிரி பதறான், கரோலா என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிறான். தெரியல லிப்ட் நின்றுச்சு அப்படிங்கிறா. கொஞ்சத்துல லிப்ட் தானா ஆன் ஆகுது. அப்படி கீழே போய்க்கு
பேசிக்கிட்டு இருக்கேன், அப்படியே பதறான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படி அப்படிங்கிறான். அலெக்ஸ் ஒன்னும் பிரச்சனை இல்ல, டக்குன்னு கதவை தந்துட்டு வெளியில போ, நான் உன் பின்தொடர்ந்து வந்துடுறேன் அப்படிங்கிறான். கரோல வெளியில போறப்ப அவர் பின்னாடி ஒரு கார் வருது. அப்படியே அந்த கார் வேகமா கரோல நோக்கி வர ஆரம்பிக்குது. இந்த பக்கம் அலெக்ஸ் போன்ல கத்துறான், கரோல என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கத்துறான். போன்ல எந்த பதில் இல்ல, அங்க ஏதோ கிராஷ் ஆன மாதிரி சத்தம் கேக்குது. டக்குன்னு பாத்ரூம் மட்டும் வெளியில வந்து அலெக்ஸ் அங்கிருந்து ஓட பாக்குறான். போலீஸ் நம்ம அலெக்ஸ் பாக்குறாரு, பாத்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அலெக்ஸ் போலீஸ் கிட்ட இன்னும் உடனே விடுங்க, ஒரு ஆளுக்கு என்னோட உதவி வேணும் அப்படின்னு கத்துறான். போலீஸ் அந்த அலெக்ஸ் போட்டு தடுக்கிறாரு. அலெக்ஸ் அடங்க மாட்டேங்கிறான். போலீஸ் அலெக்ஸ் மூஞ்சிலே ஒரு எத்து, அலெக்ஸ் பொத்துன்னு மயங்கி விழுந்துடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம போலீஸ் கட்டுறாங்க. இந்த கரலோட வீட்டு அட்ரஸ் அவரோட டீம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வேறொரு போலீஸ் டீம் புல்லட் துண்டுகளை ஒரு கவர்ல போட்டு இது அந்த மார்ச்சரி கிட்ட பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ போலீஸ் நேரம் அலெக்ஸ் கிட்ட போயிட்டு ரெக்கார்ட் ஆன் பண்ணி வச்சு, ஓகே அலெக்ஸ் மறுபடியும் முதலேந்து ஆரம்பி, நீ எங்களுக்கு என்னென்ன மறைச்சியோ எல்லாத்தையும் சொல்லு அப்படிங்கிறான். இப்பதான் அலெக்ஸ் ஃபுல்லாவே சொல்றான், அந்த பொண்ணு பேர் கரோலா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் சந்திச்சேன், நான் ஒரு காலேஜ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன், அதே காலேஜ்ல தான் ஸ்டூடெண்டா இருந்தான், எங்களுக்குள்ள ஒரு நல்ல பழக்கம் ஏற்பட்டுச்சு, அது காதலா மாறுனுச்சு, ஆனா எங்களால எங்களோட காதலை தொடர முடியாது, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த விஷயத்தோட கரோலாட்ட சொன்னேன், கரோலாக்கு எனக்கு கல்யாண விஷயம் தெரிஞ்சோன்னு ரொம்ப வருத்தப்பட்டான், அழுதான், அப்ப நான் போய் கலராகிட்டேன், என் மனைவி விட்டுட்டு வந்தேன், என்கிட்ட இருக்க பணங்காசு எல்லாமே போயிடும், அப்படிதான் எங்களோட மேரேஜ் கான்ட்ராக்ட்லயும் இருக்கு, அவள்கிட்ட நான் உண்மையை சொல்லிட்டு என்னால வெளியில வர முடியாது, நான் வேற ஏதோ ஒரு பொண்ணை காதலிக்கிறனால தான் அவளை விட்டு வெளியில வரேங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிச்சுனா அவளோட பணம் பலத்தை வச்சு என்ன வாழவே விடாம பண்ணிடுவா, நான் என்னமா பண்றது அப்படின்னு சொன்னேன். கரோலா அப்படியே ரொம்ப அழுதா, என்ன மொத்தமா அவாய்ட் பண்ணா, ஆனா அவளை விட்டுட்டு என்னால இருக்க முடியல, அதனால நான் ஒரு முடிவெடுத்தேன், நேரா கரோலாட்ட போய் என் மனைவி என்னால டிவோர்ஸ் பண்ண முடியாது, அப்படி டிவோர்ஸ் பண்ணனா அதுக்கப்புறம் என்ன வாழவே விட மாட்டான், ஒரே வழி என் மனைவியை கொல்றதுதான், ஆனா நம்ம மேல எந்த சந்தேகம் வராத மாதிரி அவளை நான் கொண்டுறேன், அவ இயற்கை சாகர மாதிரி நான் பண்ணிடுறேன், அவ அப்படி இறந்ததுக்கு அப்புறம் அவளோட சொத்து எல்லாம் என் பேருக்கு வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு லீகலா கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு. கரோலாக்கு இதுல ஒரு விருப்பமே கிடையாது, இருந்தாலும் இது என்னோட முடிவுனால கரோலா இதை ஏத்துக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு நம்ம போலீஸ், ஓகே அதனாலதான் உங்க மனைவியை கொலை பண்ணீங்க, உங்க மனைவி இறந்துட்டா, இப்ப அவ உடம்புல இருக்க விஷம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவளோட டெட் பாடி நீங்க கடத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு நம்ம அலெக்ஸ், இல்ல நான் இதெல்லாம் பண்றது என் மனைவிக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, இந்த பிரைவேட் டிடெக்டர் ஜேவியர் வச்சு என்ன நல்லா ஃபாலோ பண்ணியிருந்திருக்கா, அவர் என்னையும் கரோலாவும் சேர்த்து வச்ச போட்டோ எல்லாம் எடுத்திருக்காரு, நான் அவளை கொலை பண்ண போறேங்கிறது அவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால நான் கொடுத்த ஒயினை குடிக்காம அவ வேற ஒயினை குடிச்சிருக்கா, இறந்த மாதிரி நடிச்சிருக்கா, அது பேர் கட்டல் ஸ்பெயின் சொல்லுவாங்க, அந்த சொல்யூஷன் உங்க ரத்தத்துல ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்க இதயம் துடிக்காது, உங்க நுரையீரலுக்குள்ள காத்து ஏறி கடந்துக்கும், ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு மருந்து செலுத்தோம்னா அந்த கெட்டல் ஸ்பீ உங்க உடம்போட அப்படியே கரைஞ்சிரும், உங்க லங்ஸ்ல இருக்க காத்து வெளியில வர ஆரம்பிக்கும், உங்க இதயம் துடிக்க ஆரம்பிக்கும், இப்படி அவ பண்ணியிருந்திருக்கா, அதுக்கப்புறம் என்ன மாட்டி விடுறதுக்கு இவ்வளவு வேலை பார்த்திருக்கா அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துக்கு போலீஸ்க்கு அப்புறம் டீம்ல இருந்து போன் வருது. டீம்ல இருக்காள் நம்ம போலீஸ் கிட்ட, சார் அந்த அலெக்ஸ் வீட்டுல தான் இருக்கிறோம், அவர் கார்ல மண்ணை தோணுன்னு ஒரு மண்வெட்டி கிடக்கு, பக்கத்துல ரெண்டு ஷூ இருக்கு, அந்த ஷூ வச்சு நம்ம அந்த எமர்ஜென்சி டோருக்கு வெளியில ஒரு ஷூ வச்சு பார்த்தோம்ல அதோட மேட்ச் ஆகுது, போதாதுக்கு அந்த அலெக்ஸ் வீட்டுக்குள்ள ஒரு துப்பாக்கி எடுத்திருக்கு, அந்த துப்பாக்கி லைசன்ஸ் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே சார் அந்த செக்யூரிட்டி கார்டு முடிச்சிட்டாரா, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி விசாரிச்சுங்க, நான் காட்டுக்குள்ள போய் ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போல வச்சிருக்காரு. நம்ம போலீஸ் நேரா ஹாஸ்பிட்டல் கால் பண்றாரு, கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த போலீஸ் கிட்ட அந்த செக்யூரிட்டி ஏதாவது சொன்னாரான்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த செக்யூரிட்டி நைட்டு வேலை பார்த்துட்டு இருக்கப்ப அவ சிசிடிவி கேமரா எல்லா ஸ்கிரீனும் ஆஃப் ஆனிச்சு, டக்குன்னு எந்திரிச்சு போனாரு, ஏதோ சத்தம் கேட்டுச்சு, ஃப்ரீசர் ரூம்ல இருந்தா சத்தம் வர மாதிரி இருந்துச்சு, நேரா ஃப்ரீசர் ரூம்குள்ள போனாரு, உள்ள போய் பார்த்தா அந்த மக்கியா இருந்த ஃப்ரீசர் டப்பா மட்டும் திறந்து கிடந்திருக்கு, அப்ப பக்கத்து ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் வர மாதிரி கேட்டிருக்கு அவருக்கு, என்னடான்னு லைட் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கப்ப அங்க இருக்க லிப்டுக்குள்ள இந்த மக்கியோட உடல் அப்படியே சாஞ்சு கிடந்திருக்கு, இவர் பார்த்து பயந்துட்டாரு, நேரா கிட்ட போய் ஹலோ ஹலோன்னு கூப்பிட்டு இருக்காரு, எந்த ரெஸ்பாண்ட் இல்ல, டக்குன்னு போலீஸ் கால் பண்ணி எந்த விஷயத்தையும் சொல்லாம உடனே இங்க வாங்கன்னு சொல்லி இருந்திருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த லிப்ட் மறுபடியும் திறந்திருக்கு, உள்ள லைட் அடிச்சு பார்த்தா அந்த இறந்து போனோட மக்கிய உடல் இல்ல, அதுக்கு பதிலா அவர் பக்கத்துல இருந்து ஒருத்தர் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து இந்த செக்யூரிட்டியை சுட்டுக்குள்ள பாத்திருக்காரு, அதுக்கு பயந்துகிட்டு தான் அந்த செக்யூரிட்டி அங்கேயிருந்து ஒடியாந்திருக்காரு அப்படிங்கிற விவரத்தை சொல்றாங்க. நம்ம போலீஸ் நேரம் நம்ம அலெக்ஸ போய் பார்த்துட்டு இந்த துப்பாக்கி குண்டுகள் இருக்கு தெரியுமா, இந்த குண்டுனாலதான் அந்த செக்யூரிட்டியை சுட்டுக்கொள்ள பாத்திருக்காங்க, இந்த குண்டு உன் வீட்டுல ஒரு துப்பாக்கி இருக்கு, அந்த துப்பாக்கி கூட மேட்ச் ஆகுது, உண்மையை சொல்லு, நீ தானே உன் மனைவியை கடத்த பாத்திருக்க, இந்த செக்யூரிட்டி பார்த்தோடனே உன சுட்டுக்கொள்ள பாத்திருக்க, எங்க வச்சிருக்க உன் மனைவியோட உடம்ப அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அலெக்ஸ், சத்தியமா நான் இல்ல சார், என் மனைவி தான் இது எல்லாத்தையுமே பண்றா, அவ உயிரோட தான் இருக்கிறா, அவர் பிரைவேட் டிடெக்டிவ் வச்சிருக்கல ஜேவியர், அவரு கூட சேர்ந்துகிட்டு தான் இதெல்லாம் பண்றாளே, நீங்க என்னோட காதலியான கரோலாவை கூப்பிட்டீங்கன்னா இந்த எல்லா உண்மையும் தெரியும், இதுக்கு மேல நான் மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. நம்ம போலீஸ்கார அலெக்ஸ கூட்டிகிட்டு அங்கிருந்து நேரா கிளம்புறான். போய்கிட்டு இருக்க போலீஸ்க்கு அவரோட டீம் கால் பண்றாங்க, அவங்க நம்ம போலீஸ் கிட்ட, சார் அலெக்ஸ் சொன்ன கரோலா வீட்டுல தான் இருக்கிறோம், இங்க கரோலா இருந்தது எந்த ஒரு எவிடன்ஸ் இல்ல, வீடே எம்டியா தான் சார் இருக்கு, வேற ஏதாவது நியூஸ் கிடைச்ச போன் பண்றோம்னு போனை வச்சிருக்காங்க. அப்படியே வண்டி போய்கிட்டு இருக்க இடத்துல ஏகப்பட்ட போலீஸ்கார நிக்குது. நம்ம போலீஸ் கிட்ட அவரோட பார்ட்னர் வந்து, சார் பாடியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறான். போலீஸ் அப்படியே திரும்பி அலெக்ஸ் பாக்குறாரு, அலெக்ஸ் ஒரு மாதிரி வெறுத்து போய் நிக்கிறான், ஒருவேளை கரோலாவா இருக்குமோ ரொம்ப பயந்துகிட்டு இருக்கிறான், நேரா போய் புதைச்சிருக்க பாடியும் எடுக்கிறாங்க, அலெக்ஸ் பதறிக்கிட்டு இருக்கிறான், நம்ம போலீஸ் போய் தான் அந்த பாடியை திறக்கிறாரு, அந்த பாடி கவர் பண்ணிருக்க கவரை திறந்தா அங்க இருக்க பாடி யாருன்னா அலெக்ஸோட மனைவியான மக்கியா. நம்ம போலீஸ்கார் அப்படியே அலெக்ஸ் ஒரு மாதிரி முறைச்சு பாக்குறாரு, அலெக்ஸ் ஒரு பக்கம் கரோலா
உயிரோடவா இல்ல அப்படிங்கிற ஒரு நிம்மதி. ஆனா மக்கிய உடல் இங்க இருக்கு, அப்ப இதெல்லாம் பண்றது யாரு அப்படிங்கிற ஒரு பரபரப்பு அவனுக்கு. அப்ப போலீஸ் நம்ம ஆலெக்ஸ பார்த்து, இந்த பார் நீ காதலி கரவலான்னு சொல்றீல, அப்படி ஒருத்தி இல்லவே இல்ல. நீ சொன்ன வீட்டுல போய் நாங்க தேடி பார்த்தோம், அங்க யாரு வாழ்ந்ததுக்கான ஆதாரமே கிடைக்கும். அந்த வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களா விசாரிச்சப்ப இந்த வீடு ஒரு வருஷமா எம்டியா இருக்குங்கிறாங்க. அப்படின்னா கரவலான்னு ஒரு பொண்ணு கிடையவே கிடையாது, நீயா கற்பனையை உருவாக்கியிருக்க. ஓம் மனைவி எப்பவுமே உன்கிட்ட ஆதிக்கத்தோட பழகிட்டு இருந்திருக்கா, அது உனக்கு பிடிக்கல, அதனால உனக்குள்ள கரவலான ஒரு பொண்ணு உருவாக்கியிருக்க. அவளை வச்சு உனக்கு ஒரு தைரியத்தை கொண்டு வர வச்சிருக்கேன், அந்த தைரியத்தை வச்சு உன் மனைவியை கொலை பண்ணிருக்க. கொலை பண்ணக்கு அப்புறம் தான் உன் மனைவி அவசரப்பட்டு கொண்டுட்டுமே, அவளை போஸ்ட்மார்டம் பண்ணி இறந்ததுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம தான் கொண்டோங்கிறது எல்லாம் தெரிஞ்சிருமே அப்படிங்கிற பயத்துல அவளோட இறந்து போன பாடியை நீ திருட பாத்துருக்க. இப்ப கையும் களமா மாட்டிக்கிட்ட, எந்த டிராமா பண்ணாம மரியாதையா எந்திரிச்சியும் கூட வா அப்படிங்கிறாரு. ஆலெக்ஸ் அப்படி டக்குன்னு நம்ம போலீஸ் தள்ளி விட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ போலீஸ் ஆலெக்ஸ் அப்படியே துரத்திக்கிட்டே போறாரு. ஆனா இவர் ரொம்ப கூலா நடந்து போறாரு. குட்டு குட்டுன்னு ஒரு ஆலெக்ஸ் ஒரு கட்டத்துல போய் தொப்புன்னு உளுந்துடுறான். அப்படியே போலீஸ் நேரம் ஆலெக்ஸ் பக்கத்துல போய் நின்னுகிட்டு, நீ 8 மணி நேரம் கூட தாங்க மாட்டேன்னு நினைச்ச, பரவாயில்ல தாங்குறியடா அப்படிங்கிறாரு. ஆலெக்ஸ் ஒண்ணுமே புரியல. உட்கார், நான் ஒரு கதை சொல்றேன். இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பாக்குறப்ப எனக்கு என்னோட மனைவி ஞாபகத்துக்கு வர, நான் என் மனைவி கூட ஒரு டிராபிக்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப கிரீன் சிக்னல் தான் உழுந்துச்சு. அப்போ ஒரு வண்டி வேகமா வந்து எங்க வண்டி மேல மோதுனுச்சு. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப வலிச்சிச்சு, ஆனா நல்லா இருந்தேன். வண்டிக்குள்ள என் மகள் இருந்தா, மகளும் நல்லா இருந்தா. பக்கத்துல இருக்க என் மனைவியை பார்த்தோம், அப்படியே முகம் அடிபட்டு ரத்த வெள்ளத்துல கடந்தா. எங்களை வந்து மோதனவன் நினைச்சிருந்தானே இறங்கி வந்து எங்களை உயிரை காப்பாத்திருக்கலாம், ஆனா அவன் எங்களை ஏதோ நாய் அடிச்சு போற மாதிரி அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு போயிட்டான். என் மனைவி எங்க உயிர் துடிச்சிட்டு இருந்தா. அப்புறம் தான் ஆம்புலன்ஸ் வந்தாங்க. ஆனா ஆம்புலன்ஸ் வரப்ப என் மனைவி இறந்துட்டா. என்ன வந்து மோதனுச்சு ஒரு வண்டி, அந்த வண்டியோட லைசன்ஸ் பிளேட் என்னால ஞாபகப்படுத்தவே முடியல. அந்த வண்டியில ஒரு டேக் இருந்துச்சு, அந்த டேக் ஒரு ஹோட்டலோட டேக். ஆனா வெறும் அந்த ஹோட்டல் டேக் வச்சுட்டு யார் வந்து எங்களை மோதுனாங்க எப்படி யோசிக்க முடியும்? இருந்தும் நானும் என் மகளும் தேடணும், கிட்டத்தட்ட 10 வருஷமா தேடணும். எங்களுக்கு இப்ப தெரிஞ்சிச்சு மோதுனது நீதான், உன் கூட உன் மனைவி இருந்திருக்கா. எப்படி இத்தனை வருஷமா நீங்க ரெண்டு பேரும் கொலகாரனா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கீங்க? மோதுனது மட்டும் இல்லாம அங்கேயும் தப்பிச்சு போய் இப்படி ஒரு சம்பவமே உங்க வாழ்க்கையில் நடக்காத மாதிரி உங்க பணத்தை வச்சு நீங்க மறைச்சிட்டீங்க. ஆனா நாங்க விட மாட்டோம், என் மக விட மாட்டா. என் மக யார் தெரியுமா அப்படின்னு ஒரு போட்டோ எடுத்து காட்டுறாரு. அது யாருன்னா இவ்வளவு நாள் பேலஸ் கூட காதலியா இருந்த கரோலா. அவளோட உண்மையான பேர் ஈவா. இப்பதான் உண்மையில என்னன்னு காட்டுறாங்க. ஈவா ஆலெக்ஸ் கூட வேணும்னு தான் பழக ஆரம்பிச்சிருக்கா. அவனை அறியாமலே அவனுக்குள்ள அவனோட மனைவியை கொலை பண்றதுக்கான விதையை விதைச்சிருக்கா. அதே மாதிரி அவன அவன் மனைவியை கொள்றதுக்கான பிளான் எல்லாத்தையுமே ஈவா கிட்ட சொல்லியிருக்கான். இது அவரோட அப்பாக்காரனான போலீஸ்காரன் சொல்லியிருக்கான். அதே மாதிரி ஆலெக்ஸ் அவன் மனைவியை கொண்டுட்டான். நம்ம போலீஸ் தான் மனைவியோட உடலை தூக்கி ஆலெக்ஸ் இந்த பிரச்சனைக்குள்ள மாட்டி விட்டு, அதுக்கப்புறம் ஆலெக்ஸ் தான் இது எல்லாத்தையுமே பண்ண மாதிரி அந்த பொண்ணான ஈவாவும் போலீஸ்காரனும் சேர்ந்துதான் நம்ம ஆலெக்ஸ் திட்டமிட்டு அங்க மாட்டி விட்டுருக்காங்க. ஆலெக்ஸ் இதுல மாட்டிக்கிட்டான். நம்ம போலீஸ்கார் நேரம் ஆலெக்ஸ் பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு, நீ என்ன தப்பு பண்ணியோ அது என்னைக்கு இருந்தாலும் உனக்கிட்ட வந்து பதில் பேசுவோம், அதுதான் இன்னைக்கு உனக்கும் உன் மனைவிக்கு நடந்திருக்கு. உன் மனைவி எப்படி இருந்தாலும் அதே மாதிரிதான் நீ இறக்க போற. அவளுக்கு நீ என்ன விஷம் கலந்தியோ அதே விஷத்தை தான் ஏன் பொண்ணு உன்னோட ட்ரிங்க்லயும் கலந்து கொடுத்துருக்கா. இங்க போலீஸ் ஸ்டேஷன் வரதுக்கு முன்னாடியில இருந்து நீ இந்த ட்ரிங்க குடிச்சுக்க, அப்படில இருந்து 8 மணி நேரம் கணக்கு நினைச்ச மாதிரி இங்க முடிஞ்சிருச்சு, பத்திரமா சாகு அப்படின்னு சொல்றாரு. அதோட இந்த படம் முடியுது. எப்படி மக்களே படம் இருந்துச்சு? எனக்குலாம் கிளைமேக்ஸ் பாக்குறப்ப அப்படின்னு மெய் சிலுத்துருச்சு. உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல ஒரு தம்ஸ் அப்பா ஹார்டினோ போடுங்க. படம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்க போடுங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.